நான் இப்போ துபாய் வந்திருக்கேன். ஃப்ளைட்டில் இருந்து லேண்ட் ஆனதும் அடுத்து என்னுடைய வேலை என்ன அப்படின்னா, இங்கே நான் ரூம் புக் பண்ணியிருக்கேன், அந்த ரூமுக்கு போகிறது தான். ஏர்போர்ட்லேருந்து ரூமுக்கு போயிட்டுருக்க வழியில் இருக்கிற புல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிச்சு தரேன். ஒவ்வொன்றும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுவும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான டிசைனில் அமைஞ்சிருக்கு. இதை பார்க்கும்போதும் நான் அவ்வளோ அழகாக இருக்குது, அதை உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ரைட் சைடில் ஓவல் ஷேப்பில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா, ரெண்டு பக்கமும். அதுதான் இங்கே இருக்கிற மெட்ரோ ட்ரெயின். இங்கே இருக்க மெட்ரோ ட்ரெயின் முக்கால்வாசியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பெலாம் இருக்கும். தூரத்தில் ட்ரில் பிட் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் பூர்ஜ் கலிஃபா பில்டிங். உலகத்திலே ஹைட்டான பில்டிங் அந்த பில்டிங் தான். அது இங்கேருந்து பார்க்க தான் அது ஹைட்டாக ஒல்லியாக தெரியும். பக்கத்தில் போகும்போது அது ரொம்ப பெரிய பில்டிங்கு. இந்த பில்டிங்கை பாருங்கண்ணே, ரெண்டு பில்டிங் தனித்தனியாக எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒரு ஷிப்பை வச்சது மாதிரியே ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது. இது மாதிரி நம்ம பார்க்குறது ரொம்ப ரேர் தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டுக்கு பேரலாகவே மெட்ரோ ட்ரெயினும் நம்ம கூட வந்துட்ருக்கோம். நம்ம காரில் இருந்தபடியே மெட்ரோ ட்ரெயின் போகிறது வரதை ரசிச்சுக்கலாம். இப்போ இந்த ரிங் ஷேப்பில் ஓவலாக ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா துபாய் மியூசியம் ஆஃப் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்க ஒரு பில்டிங். அது ஒரு மியூசியம் ஆக்சுவலாக. அப்புறம் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டு கண்டினியூஸாக நிற்கிது. நம்ம ஊர்லாம் அங்கங்கேயே கொஞ்சம் ஃப்ளைட் தான் நிற்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளைட் நிற்கிது பாருங்கள். அது அப்புறம் ஒரு வழியாக ரூமோட அட்ரஸை கண்டுபிடிச்சி ரூமுக்கு வந்துட்டோம். தேடி பிடிச்சி இப்போ நம்ம ரூம் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம ஹோட்டல் ரூமு. சரி, உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் அதை ஒரு ப்ளாகாக எடுத்து போட முடிஞ்சு அதையும் எடுத்து போடுறேன் பாருங்கள். ரூமுக்குள்ளே ஃபஸ்ட் என்ட்ர் ஆனதும் ரெஸ்ட் ரூம் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ரெஸ்ட் ரூமுக்குள்ளாடி பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூமில் டவல், ஷாம்பு, ஆயில் எல்லாமே வச்சுருக்காங்க. சோப்பு கிப்பு எல்லாம் வச்சுருக்காங்க. ரெஸ்ட் ரூம் பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க, ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூமை விட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் பார்க்குறது கபோர்டு தான். கபோர்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப நீட்டாக இருக்குது. கபோர்டில் ஒரு லாக்கர், சேஃப்டி லாக்கர் ஒன்று வச்சுருக்காங்க வித் பாஸ்வேர்டு போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி. அப்புறம் ட்ரெஸ்ஸோட ஹேங்கர்ஸ் எல்லாமே அங்கேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம், அதுக்கப்புறம் இந்த பக்கம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு வாட்டர் ஹீட்டர் வச்சுருக்காங்க. டீ காஃபி ஏதாவது குடிக்கணும், சூடு தண்ணி ஏதாவது குடிக்கணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே காஃபி மேக்கர் வச்சுருக்காங்க. ரெண்டு பாட்டில் தண்ணி எல்லாமே வச்சுருக்காங்க, அது நமக்கு போதுமானது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உட்காரதுக்கு சேரு, சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டேபிள் அப்படி, அப்புறம் ஆஃபீஸ் டேபிள் மாதிரி ஒரு செட்டப்பு. அப்புறம் இந்த பக்கம் பெட்டுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு சேரு. ரெண்டு பக்கமே ரெண்டு நைட் லைட் வச்சுருக்காங்க. இந்த கர்ட்டனை ரிமூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் தெரிகிற மாதிரி, ஒரு பக்கம் ஃபுல்லாகவே கிளாஸ் தான் வச்சுருக்காங்க. அது வழியே நம்ம எங்கே வேணாலும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு விஷயம் மறந்துட்டேன், அதை பாருங்கள். இந்த கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளாடி ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. நல்லா பிளான் பண்ணி தான் கட்டியிருக்காங்க.